ஒரு கிளைக்கழக செயலாளராக என்னுடைய பணியை துவக்கி நான் சொன்னேனே படிப்படியாக உயர்ந்து இன்றைய தினம் இந்த அரங்கம் நிரம்பி இருக்கின்ற சுமார் 2500 பொதுக்குழு உறுப்பினருடைய ஏக மனதோடு மேடையிலே வீட்டுக்கின்ற தலைமைச் செயலாளருடைய ஆதரவோடு இன்றைக்கு இவ்வளவு பெரிய தலைவர்கள் ஒன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த இயக்கத்திற்கு, புரட்சி தலைவி அம்மா கட்டி காத்த இந்த இயக்கத்திற்கு இடைக்கால பொதுச் செயலாளராக நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள். ஆயிரத்து 1985 மருத்துவ சிகிச்சைக்காக எம்ஜிஆர் அமெரிக்கா சென்ற நேரம் அது. கட்சியிலும் ஆட்சியிலும் சர்வ அதிகாரங்களுடன் வலம் வந்தார் ஆர் எம் வீரப்பன். ஆனால் அவருக்கும் ஜெயலலிதாவுக்கும் எப்பொழுதுமே ஆகாது. அப்போது கட்சிக்குள் இரண்டு வலுவான கோஷ்டிகள் இருந்தன. ஒன்று ஆர் எம் வீரப்பன் கோஷ்டி, மற்றொன்று ஜெயலலிதா கோஷ்டி. அப்போது சேலம் மாவட்டத்தின் ஒரு பகுதியில் ஜெயலலிதா பேரவை என்ற அமைப்பை தொடங்கினார் ஒரு இளைஞர். எடப்பாடி கே பழனிசாமி தான் அன்று ஜெயலலிதா பேரவையை துணிச்சலாக தொடங்கிய இளைஞர். எம்ஜிஆர் உயிருடன் இருந்தபோது ஜெயலலிதா ஆதரவாளர், ஜெயலலிதா எதிர்ப்பாளர் என்ற பிரிவுகள் இருந்தாலும் அதிமுக என்றால் எம்ஜிஆர் என்ற ஒற்றை சொல்தான் அதிமுக தொண்டர்களுக்கு நினைவிற்க வரும். எம்ஜிஆர் அண்ணாவை தவிர இன்னொருவரை கட்சியின் சுவரொட்டிகளில் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட சூழலில்தான் ஜெயலலிதா பேரவையை ஆரம்பித்து தன்னை ஜெயலலிதா விசுவாசியாக அடையாளப்படுத்திக் கொண்டார் எடப்பாடி பழனிசாமி. ஆம், எம்எல்ஏ ஆன பிறகோ, எம்பியாக வெற்றி பெற்று டெல்லி சென்ற பிறகோ, அமைச்சரான பிறகோ, முதலமைச்சராக பதவியேற்ற பிறகோ தன்னை ஜெயலலிதா விசுவாசியாக காட்டிக்கொண்டவர் அல்ல எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவுக்குள் ஜெயலலிதா ஒதுக்கப்பட்ட காலகட்டத்தில் அவருடைய தீவிர விசுவாசியாக காட்டிக்கொண்டவர் அவர். 1986 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் சிலுவம்பாளையம் ஊராட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிட்டார் பழனிசாமி. அது அவர் போட்டியிட்ட முதல் தேர்தல். ஆனால் அதில் அவர் வெற்றி பெறவில்லை. காரணம், எம்ஜிஆர் அரசுக்கு எதிராக அலைவீசிய தேர்தல் அது. அதிமுகவுக்கு சொற்ப இடங்களே கிடைத்திருந்தன. அந்த அலையில் பழனிசாமியும் தோற்கடிக்கப்பட்டார். எம்ஜிஆரின் மறைவிற்கு பிறகு அதிமுக, ஜெயலலிதா அணி, ஜானகி அணி என இரண்டாக பிரிந்தது. எம்ஜிஆர் உயிருடன் இருக்கும் போதே ஜெயலலிதா ஆதரவாளர் என காட்டிக்கொண்ட பழனிசாமி ஜெயலலிதா அணியில் சேர்ந்தார். இங்கே ஒரு சுவாரஸ்யம் என்னவென்றால், கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த அவர் ஜெயலலிதா பக்கம் நின்றபோது தென் மண்டலத்தைச் சேர்ந்த ஓ பன்னீர்செல்வம் ஜானகி எம்ஜிஆரின் பக்கம் நின்றார். எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக ஜெயலலிதா அணியின் வேட்பாளராக சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் பழனிசாமி. அது நாள் வரை கே பழனிசாமியாக மட்டுமே அறியப்பட்டிருந்த அவர் தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனதை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியாக மாறிப்போனார். ஜெயலலிதாவின் விசுவாசியாகவே செயல்பட்ட அவருக்கு அடுத்து வந்த தேர்தலிலும் வாய்ப்பளித்தார் ஜெயலலிதா. 1991 நடந்த தேர்தலிலும் எடப்பாடி தொகுதியில் இருந்து இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட பழனிசாமி இரண்டாவது முறையாக வெற்றி பெற்று சட்டமன்றம் சென்றார். அதன் பிறகு அவருக்கு கட்சியின் மாவட்ட பொறுப்புகள் வரத் தொடங்கின. சேலம் மற்றும் கொங்கு பகுதிகளில் பிரபலமான அதிமுக முகங்களுள் ஒருவரானார் எடப்பாடி பழனிசாமி. தொடர்ந்து இரண்டு முறை வெற்றி பெற்று மாவட்டத்தில் செல்வாக்கு பெற்றிருந்த அவரை எடப்பாடி தொகுதி 1996 தேர்தலில் கைவிட்டுவிட்டது. அந்த தேர்தலில்தான் பர்கூர் தொகுதியில் ஜெயலலிதாவை தோற்றுப்போனார். ஆகவே கட்சியை தோல்வியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகியின் தலையிலும் விழுந்தது. அடிப்படையில் சேலம் மாவட்டம் அதிமுகவுக்கு செல்வாக்கு நிரம்பிய பகுதிதான் என்றாலும் அந்த மாவட்டம் வீரவாண்டி ஆறுமுகம் என்கின்ற திமுகவின் மிகப்பெரிய ஆளுமையின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அத்தோடு செம்மலை போன்ற அதிமுகவின் சீனியர் தலைவர்களும் சேலம் பகுதியில்தான் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்தனர். வலிமையான எதிர்முகாம், அனுபவம் வாய்ந்த சொந்த கட்சி தலைவர்கள் என்பதை தாண்டி ஜெயலலிதாவிடம் தனது இருப்பை பதிவு செய்து கொண்டே இருந்தார் பழனிசாமி. அதன் பலனாகவே 1998 மக்களவைத் தேர்தலில் திருச்செங்கோடு தொகுதி அதிமுக வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை நிறுத்தினார் ஜெயலலிதா. அப்போது திமுக சார்பில் கே பி ராமலிங்கம் நிறுத்தப்பட்டிருந்தார். அந்த தேர்தலில் பாஜக, பாமக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இடம்பெற்றிருந்தது. அந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி பெரிய வெற்றியை பெற்று மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றது.
அப்போது திருச்செங்கோடு எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதன்முறையாக நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்தார் பழனிசாமி. ஆனால் அந்த அரசு தொடர்ந்து நீடிக்கவில்லை. வாஜ்பாய் அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை வெறும் 13 மாதங்களில் விலக்கிக் கொண்டார் ஜெயலலிதா. விளைவு, வாஜ்பாய் அரசு கவிழ்ந்தது. அடுத்து வந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக வேட்பாளராக மீண்டும் போட்டியிட்ட பழனிசாமி அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் கண்ணப்பனிடம் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். அதன் பிறகு 2001 சட்டமன்ற தேர்தலில் அவர் தேர்தலில் போட்டியிடவில்லை. அதற்கு பிரதிபலனாக 2004 மக்களவைத் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டும் வாய்ப்பளித்தார் ஜெயலலிதா. ஆனால் அந்த தேர்தலில் திமுக அமைத்த பிரம்மாண்ட கூட்டணி 40 தொகுதிகளையும் கைப்பற்றியது. விளைவு, திருச்செங்கோடு மக்களவைத் தொகுதியில் திமுக வேட்பாளர் சுப்புலட்சுமி ஜெகதீசனிடம் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் எடப்பாடி பழனிசாமி. அடுத்தடுத்து தேர்தல் தோல்விகள் வந்தபோதும் அதிமுகவில் அவருடைய செல்வாக்கு குறைந்துவிடவில்லை. சிமெண்ட் வாரிய தலைவர் பதவியை வழங்கிய ஜெயலலிதா ஒருமுறை அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் பதவியையும் வழங்கினார். இந்த பதவி எம்ஜிஆர் காலத்தில் ஜெயலலிதா வகித்த பதவி. 2006 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் எடப்பாடி தொகுதி வேட்பாளராக பழனிசாமியை நிறுத்தினார் ஜெயலலிதா. ஆனால் அவர் பாமக வேட்பாளர் காவேரியிடம் வெற்றி வாய்ப்பை இழந்தார். ஆனாலும் 2011 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் எடப்பாடி தொகுதியில் பழனிசாமியை நிறுத்தினார் ஜெயலலிதா. இம்முறை அவருக்கு வெற்றி கிடைத்ததோடு அமைச்சர் பதவியும் கிடைத்தது. ஆம், மீண்டும் முதலமைச்சராகியிருந்த ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமியை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக்கினார். 1985 முதல் ஜெயலலிதா விசுவாசியாக கட்சியில் அடையாளம் காணப்பட்டு 1989 தேர்தலில் கட்சி இரண்டாக பிளவுபட்ட போது ஜெயலலிதா அணி சார்பாக சேவல் சின்னத்தில் வெற்றி பெற்றவர் எடப்பாடி பழனிசாமி. அதன் பிறகு தேர்தலில் நிற்க வாய்ப்பு கொடுத்தாலும் மறுத்தாலும் ஜெயலலிதாவின் பக்கமே நின்றார். அதுபோல தேர்தலில் வென்றாலும் தோற்றாலும் அதிமுக தொண்டராகவே தொடர்ந்தார். இவை அனைத்தையும் கணக்கிட்டே எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தீவிர விசுவாசியை தனது அமைச்சரவையில் சேர்த்து கொண்டார் ஜெயலலிதா. ஜெயலலிதாவின் அமைச்சரவையில் இடம்பெறுவது மட்டுமே பெரிய விஷயம் அல்ல, அவர் அடிக்கடி நடத்தும் அமைச்சரவை மாற்ற அதிரடிகளில் சிக்கிக் கொள்ளாமல் தப்புவதுதான் மிகப்பெரிய விஷயம். 1991-1996 காலகட்டத்தில் தன்னுடைய அமைச்சரவையை அடிக்கடி மாற்றிய ஜெயலலிதா 2001-2006 காலகட்டத்திலும் அதையே செய்தார். அதைத்தான் 2011-2016 காலகட்டத்திலும் செய்தார். 5 கால ஆட்சியில் 23 முறை அமைச்சரவை மாற்றம் செய்திருந்தார் ஜெயலலிதா. ஆனால் அந்த அதிரடிக்குள் எந்த ஒரு தருணத்திலும் எடப்பாடி பழனிசாமி சிக்கவில்லை. ஜெயலலிதா அமைச்சரவையில் 5 முழுமையாக பதவியில் இருந்த 6 அமைச்சர்களில் அவரும் ஒருவர். அந்த அளவிற்கு அவர் ஜெயலலிதாவிடம் நல்ல பெயர் வாங்கியிருந்தார். 2016 சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக வெற்றி பெறுவதற்கு கொங்கு மண்டலத்தின் பங்கு மிக முக்கியமானது. குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் இருந்த 11 தொகுதிகளில் 10 தொகுதிகள் அதிமுக வசம் வந்தன. அந்த 11 தொகுதிகளுக்கும் பொறுப்பாளராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. தன்னுடைய தொகுதி மட்டுமின்றி தன்னுடைய மாவட்டம் முழுவதும் அதிமுக வசமாக்கி தந்த எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டும் அமைச்சர் பதவி தேடி வந்தது. பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலை, சிறு துறைமுகங்கள் துறை ஆகியவற்றுக்கு அமைச்சரானார். 2016 December 5 அன்று ஜெயலலிதா மரணமடையவே ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சரானார். அப்போது சசிகலாவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் முதலமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்தார் ஓ பன்னீர்செல்வம். அதைத் தொடர்ந்து சசிகலா முதல்வராகும் சூழல் உருவானது. ஆனால் சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு சசிகலாவை சிறைக்கு அனுப்ப தனக்கு பதிலாக இன்னொருவரை முதல்வராக்க விரும்பினார் சசிகலா. ஜெயலலிதாவுக்கு நம்பிக்கையான நபராக ஓ பன்னீர்செல்வம் கிடைத்தது போல தனக்கு நம்பிக்கையான ஒருவரை சசிகலா தேடிய போது அவருடைய கண்ணில் பட்டவர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவின் முக்கிய தலைவர், அதிமுக அரசின் முக்கிய அமைச்சர், ஜெயலலிதாவின் விசுவாசி என்று அறியப்பட்ட எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்க தயாரானார் சசிகலா. கூவத்தூரில் வைத்தே எடப்பாடி பழனிசாமி அதிமுக சட்டமன்ற குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் தமிழக முதலமைச்சராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும்,
அவருடைய அரசின் மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தபோது சட்டமன்றத்தில் பெரும் தகராறு நடந்தது. ஆனால் அதையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி அரசு வெற்றி பெற்றது. ஆட்சியை உறுதி செய்து கொண்ட அவர் மெல்ல மெல்ல கட்சிக்குள் பலம் பெறத் தொடங்கினார். அதற்கு தோதாக கட்சிக்குள் பல்வேறு திருப்பங்கள் அரங்கேறின. சசிகலா சிறைக்கு சென்ற பிறகு பிரிந்து கிடந்த அதிமுக அணிகளை இணைக்கும் முயற்சிகள் வேகமெடுத்தன. ஆம், நீண்ட நெடிய முயற்சிகளுக்கு பிறகு இபிஎஸ் ஓபிஎஸ் அணிகள் ஒன்றாக இணைந்தன. ஓ பன்னீர்செல்வத்தை துணை முதல்வராக்கினார் எடப்பாடி பழனிசாமி. அதன் பக்க விளைவாக தினகரன் தனித்து செயல்படத் தொடங்கினார். அவர் பக்கம் 18 எம்எல்ஏக்கள் சென்றனர். பின்னர் அவர்கள் சபாநாயகரால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டனர். அதிமுகவில் பொதுச் செயலாளர் பதவிக்கு பதில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் உருவாக்கப்பட்டன. அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமியும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஒருபக்கம் மைனாரிட்டி அரசு என்று திமுக உள்ளிட்ட கட்சிகள் விமர்சித்த போதும், அவையில் பெரும்பான்மையை நிரூபிக்கச் சொல்லி நெருக்கடி கொடுத்த போதும் துளியும் அசைந்து கொடுக்காமல் தனது நிலையில் உறுதி காட்டினார் எடப்பாடி பழனிசாமி. இடைப்பட்ட காலத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் ரீதியாக ஒரு முக்கியமான பின்னடைவு என்றால் அது ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தினகரன் வென்றதுதான். ஆனால் அதனையும் தாண்டி அதிமுக தொண்டர்கள் தன் பக்கம் இருப்பதை தொடர்ச்சியாக உறுதி செய்தார் எடப்பாடி பழனிசாமி. இரண்டாயிரத்து 2019 மக்களவைத் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக ஆட்சி நீடிக்காது என்றார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின். அப்போது மக்களவைத் தேர்தலுடன் சேர்த்து 22 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் அறிவிக்கப்பட்டது. கூட்டணியே வேண்டாம், தனித்து போட்டியிடலாம் என்ற நிலைப்பாட்டை கடைசி காலத்தில் எடுத்தவர் ஜெயலலிதா. அவர் இல்லாத நிலையில் என்ன செய்ய போகிறது அதிமுக என்ற கேள்வி எழுந்தபோது கூட்டணி அமைக்க தயாரானார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. முன்னர் ஜெயலலிதா அமைத்திருந்த கூட்டணிக்கு இணையாக பாமக, தேமுதிக, தமாக, பாஜக, புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகளை உள்ளடக்கிய மெகா கூட்டணி அதிமுக தலைமையில் உருவானது. உண்மையில் பாமக தேமுதிகவை கூட்டணியில் சேர்த்து கொண்டதன் நோக்கம் மக்களவைத் தேர்தல் அல்ல, 22 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் கணிசமான தொகுதிகளை வென்று அறுதி பெரும்பான்மையை எட்ட முடியும் என்பது அதிமுகவின் கணக்கு. ஆனால் தேர்தல் முடிவுகள் பகுதி அளவு மகிழ்ச்சியையே கொடுத்தது. ஆம், தேனி தவிர்த்த அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி தோல்வியை சந்தித்தது. தேனியில் ஓபி ரவீந்திரநாத் வென்றிருந்தார். மற்றபடி அனைத்து தொகுதிகளையும் திமுக கூட்டணியை கைப்பற்றியிருந்தது. உண்மையில் இப்படியொரு தோல்வி அதிமுகவுக்கு புதிய விஷயம் அல்ல. ஏனென்றால் இதுபோன்றதொரு தோல்வியை 2004 ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக பாஜக கூட்டணி அடைந்திருக்கிறது. அந்த தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி ஒரு இடத்தில் கூட வெற்றி அடையவில்லை. இருப்பினும் அப்போது அதிமுகவிற்கு பாஜகவை தவிர வேறு எந்த கட்சியினுடனும் கூட்டணி இல்லை. ஆனால் 2019 பாஜக, பாமக, தேமுதிக, புதிய தமிழகம் என வலுவான கூட்டணி இருந்தும் அதிமுக பெரிய தோல்வியை சந்தித்தது. இங்கே வியப்பு என்னவென்றால், மக்களவைத் தேர்தல் முடிவுகள் அதிமுகவிற்கு சாதகமாக அமையாத போதும் சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் முடிவுகள் அதிமுகவினருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தன. சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் 9 தொகுதிகளை வென்று ஆட்சியை தக்க வைத்தார் எடப்பாடி பழனிசாமி. அதன் பிறகு நடந்த விக்கிரவாண்டி நான்குநேரி இடைத்தேர்தல் முடிவுகளும் அதிமுகவுக்கு சாதகமாகவே வந்தன. உள்ளாட்சி தேர்தலை நடத்த அதிமுக அரசு அஞ்சுகிறது என்ற விமர்சனம் பெரிய அளவில் எழுப்பப்பட்டன. அதற்கு பதிலடி தரும் வகையில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டது. அதில் கணிசமான வெற்றியை பெற்றது அதிமுக. உள்ளாட்சி தேர்தல்களில் ஆளுங்கட்சிதான் முழு வெற்றி பெறும் என்ற நிலையை மாற்றி போட்டன ஊரக உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள். அதனைத் தொடர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தலை எப்படி அணுகப் போகிறார் எடப்பாடி பழனிசாமி என்ற கேள்வி எழுந்தது. குறிப்பாக அதிமுக சார்பில் யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்ற கேள்வி கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியது. நீண்ட நெடிய வாத பிரதிவாதங்களுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக முன்மொழிந்து பிரச்சினைக்கு தற்காலிக முற்றுப்புள்ளி வைத்தார் ஓ பன்னீர்செல்வம். முதலமைச்சர் என்ற முறையில் பல முக்கிய திட்டங்களை அறிவித்து அவற்றை தொடங்கி வைக்கும் வகையில் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்தார் எடப்பாடி பழனிசாமி. தமிழக அரசின் சாதனைகள் ஊடகங்களில் தொடர்ச்சியாக வெளியாகின. எல்லா விளம்பரங்களிலும் எடப்பாடி பழனிசாமிக்கே முக்கியத்துவம் தரப்பட்டது. அதிமுகவின் ஒற்றை முகமாக எடப்பாடி பழனிசாமியை மாற்றும் வகையில் விளம்பர படங்கள் வெளியிடப்பட்டன.
அடுத்து அதிமுக தலைமையிலான தேர்தல் கூட்டணியை கட்டமைப்பதில் தீவிரம் காட்டினார் எடப்பாடி பழனிசாமி. வன்னியர்களுக்கான தனி இட ஒதுக்கீட்டை அறிவித்தால்தான் கூட்டணி முடிவை எடுப்போம் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிவிக்கவே, வன்னியர்களுக்கு 5.5% இட ஒதுக்கீட்டை அறிவித்து பாமகவுடனான கூட்டணியை உறுதி செய்தார் எடப்பாடி பழனிசாமி. அத்தோடு அதிக தொகுதிகளை கேட்ட தேமுதிகவை தவிர்ப்பது, பாஜகவை சேர்ப்பது என்பன போன்ற முக்கிய முடிவுகளையும் எடப்பாடி பழனிசாமியே எடுத்தார். தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரம் காட்டிய அவருக்கு சாதகமாக ஒரு சம்பவமும் பாதகமாக மற்றொரு சம்பவமும் நடந்தேறியது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது எடப்பாடி பழனிசாமியின் தாயார் குறித்து திமுகவின் ஆர் ராசா தவறாக பேசியது அதிமுகவுக்கு சாதகமாகி போனது. மற்றொன்று, வன்னியர் இட ஒதுக்கீடு தென் மாவட்டங்களில் அதிமுகவுக்கு பாதகமாகி போனது. எல்லாவற்றையும் தாண்டி தேர்தல் நடந்து முடிந்து முடிவுகள் வெளியான போது அதிமுக தோல்வியடைந்து ஆட்சியை இழந்திருந்தது. அதிமுகவுக்கு 65 தொகுதிகள் மட்டுமே கிடைத்திருந்தன. திமுக ஆட்சியை பிடித்தது. முக ஸ்டாலின் முதலமைச்சரானார். அப்போது எதிர்க்கட்சி தலைவர் யார் என்ற கேள்வி அதிமுகவுக்குள் மீண்டும் சர்ச்சையை உருவாக்கிய போது, எப்படி முதலமைச்சர் வேட்பாளர் விவகாரத்தில் முதலில் முரண்டு பிடித்து பிறகு விட்டு கொடுத்தாரோ, அதுபோலவே இப்போதும் ஓ பன்னீர்செல்வம் விட்டு கொடுக்கவே எதிர்க்கட்சி தலைவரானார் எடப்பாடி பழனிசாமி. எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி ஓ பன்னீர்செல்வத்திற்கு தரப்பட்டது. அதன் பிறகு நடந்த உட்கட்சி தேர்தலில் அதிமுக ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமியும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களால் ஒற்றை வாக்கின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அதன் மூலம் அதிமுகவின் நிர்வாக அதிகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் உறுதி செய்யப்பட்டது. இந்த சூழலில் இரண்டு விஷயங்கள் நடந்தன. ஒன்று, மீண்டும் சசிகலாவை அதிமுகவில் சேர்ப்பது தொடர்பான சர்ச்சை. அதிமுகவுக்கும் சசிகலாவுக்கும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. எந்த காலத்திலும் சசிகலாவை அதிமுகவில் சேர்க்க மாட்டோம் என்ற உறுதியான நிலைப்பாட்டை எடுத்தார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் சசிகலாவை கட்சியில் சேர்ப்பது குறித்து கட்சி நிர்வாகிகள் கூடி முடிவெடுப்பர் என்றார் ஓ பன்னீர்செல்வம். அடுத்து, அதிமுக சார்பில் 2 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்ய வேண்டிய சூழல் வந்தபோது கட்சிக்குள் சலசலப்பு ஏற்பட்டது. இறுதியாக வட மாவட்டத்தைச் சேர்ந்த சிவி சண்முகமும் தென் மாவட்டத்தைச் சேர்ந்த தர்மரும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அதன் பிறகுதான் இரட்டை தலைமை போதும், ஒற்றை தலைமை வேண்டும் என்ற கோஷம் அதிமுகவுக்குள் வெடித்தது. குறிப்பாக அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூடும் போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஒற்றை தலைமை குறித்து தீர்மானம் கொண்டுவரப்பட இருப்பதாக செய்திகள் கசிந்தன. ஆனால் கட்சிக்கு இரட்டை தலைமையே போதும் என்றார் ஓ பன்னீர்செல்வம். அதைத் தொடர்ந்து அதிமுகவினர் 2 பிரிவுகளாக பிரிந்தனர். அப்போது எடப்பாடி பழனிசாமியின் பக்கமே பெரும்பான்மையானவர்கள் திரண்டனர். ஓ பன்னீர்செல்வத்தின் பக்கம் சொற்ப ஆதரவே இருந்தது. சரியாக சொல்வதென்றால், ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களாக அறியப்பட்ட கேபி முனுசாமி, மைத்ரேயன், மாப்பா பாண்டியராஜன் உள்ளிட்டோர் எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் சென்றனர். அதனால் அதிமுக பொதுக்குழு திட்டமிட்டபடி நடந்தால் அது ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிராகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகவும் முடிந்துவிடும் என்று கருதிய ஓ பன்னீர்செல்வம் அந்த பொதுக்குழுவுக்கு தடை கோரி நீதிமன்றத்தை அணுகினார். ஆனால் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஒப்புதல் கொடுத்த 23 தீர்மானங்களை தவிர வேறெதையும் நிறைவேற்றக் கூடாது என்ற நிபந்தனை விதித்து பொதுக்குழு செயற்குழுவுக்கு அனுமதி வழங்கியது நீதிமன்றம். அதன்படி நடந்த அதிமுக பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஆனால் அங்கு வைக்கப்பட்ட 23 தீர்மானங்களையும் பொதுக்குழு நிராகரிப்பதாக சிவி சண்முகம் சொல்ல, அனைத்து தீர்மானங்களும் இந்த பொதுக்குழு நிராகரிக்கிறது. அதை உறுதி செய்தார் கேபி முனுசாமி. அந்த பொதுக்குழுவில் அதிமுக அவை தலைவராக தமிழ் மகன் உசேனை ஓ பன்னீர்செல்வம் முன்மொழிய எடப்பாடி பழனிசாமி வழிமொழிந்தார். அதனைத் தொடர்ந்து ஜூலை 11 தேதியன்று அதிமுக பொதுக்குழு மீண்டும் கூடும் என்று அறிவித்தார் தமிழ்வகன் உசேன். அப்போது அந்த பொதுக்குழு சட்டவிரோதமாக நடப்பதாக சொல்லி ஓ பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், JCT பிரபாகர் உள்ளிட்டோரும் அங்கிருந்து வெளியேறினர். அப்போது ஓ பன்னீர்செல்வம் மீது பாட்டில் வீசப்பட்டதாக சர்ச்சை எழுந்தது. அதிமுக பொருளாளர் என்ற முறையில் கட்சியின் கணக்கு வழக்கை தாக்கல் செய்ய தன்னை அனுமதிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் ஓ பன்னீர்செல்வம். எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் இடையிலான மோதல் வலுத்தது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதியாகிவிட்டதாக அறிவித்தார் சிவி சண்முகம். அதிமுகவின் அதிகாரப்பூர்வ நாளிதழான நமது அம்மாவின் நிறுவனர்கள் பட்டியலில் இருந்து
ஓ பன்னீர்செல்வம் பெயர் நீக்கப்பட்டு எடப்பாடி பழனிசாமியின் பெயர் மட்டும் இடம் பெற்றது. இடைப்பட்ட காலத்தில் அதிமுக பொதுக்குழுவுக்கு எதிராக சட்ட ரீதியான முயற்சிகளை எடுத்தார் ஓ பன்னீர்செல்வம். உயர்நீதிமன்றம் தொடங்கி உச்சநீதிமன்றம் வரை அதிமுக பொதுக்குழு விவகாரம் சென்றது. வெவ்வேறு வழக்குகள் தொடரப்பட்டன. வாத பிரதிவாதங்களும் கடுமையாக நடந்தன. பொதுக்குழு நடத்த எந்த தடையும் இல்லை என்று உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் தீர்ப்பளிக்கவே அதிமுக பொதுக்குழு 2022 ஜூலை மாதம் 11 அன்று கூடியது. அந்த பொதுக்குழுவில் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் நீக்கப்பட்டு மீண்டும் பொதுச் செயலாளர் பதவி உருவாக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி நியமிக்கப்பட்டார். அதன் மூலம் அதிமுகவின் ஒற்றை தலைமை எடப்பாடி பழனிசாமி தான் என்பது உறுதி செய்யப்பட்டது. சாதாரண கிளை கழக தொண்டராக அதிமுகவுக்குள் நுழைந்து மெல்ல மெல்ல அதிகார படிக்கட்டுகளில் ஏறி தற்பொழுது அதிமுகவின் தலைமை பதவியில் அமர்ந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஒரு கிளை கழக செயலாளராக என்னுடைய பணியை துவக்கி நான் சொன்னேனே படிப்படியாக உயர்ந்து இன்றைய தினம் இந்த அரங்கம் நிரம்பி இருக்கின்ற சுமார் 2500 பொதுக்குழு உறுப்பினருடைய ஏக மனதோடு மேடையிலே வீட்டுக்கின்ற தலைமைச் செயலாளருடைய ஆதரவோடு இன்றைக்கு இவ்வளவு பெரிய தலைவர்கள் ஒன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த இயக்கத்திற்கு, புரட்சி தலைவி அம்மா கட்டி காத்த இந்த இயக்கத்திற்கு இடைக்கால பொதுச் செயலாளராக நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள்.